ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு ஜட் ரியல் எஸ்டேட். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, கோவூர் மெயின் ரோடு நியர்பையில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க. இந்த லாஸ்ட்டில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 crore பட்ஜெட்டுங்க. இதெல்லாம் வந்து 98 crore பட்ஜெட்டுங்க. நல்லா பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான வீடுங்க அங்கே பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 950 square feet ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடுங்க தாங்க இது. இதில் வந்து ரெண்டு வீடு, இந்த கார்னர் வீடும் அது பக்கத்து வீடும் முடிஞ்சிச்சுங்க. இப்போ இந்த ரெண்டு வீடு தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் ஒரு பங்களா டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்கறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க. சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான். இது எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி வித்தவுட் நோ சார்ஜஸ்ங்க. அந்த லாஸ்ட்டில் ஒரு ரைட்டில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் வீடு வந்து பார்த்திங்கன்னா 1 crore. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து 90 lakhsங்க. இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 85 lakhsங்க. இங்கே ஒரு 70 lakhsலேருந்து 1 crore and 40 lakhs வரைக்கும் வீடுங்க. அற்புதமான வீடுங்க, அழகழகான வீடுங்க, பிரம்மாண்டமான வீடுங்க எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடை ரிவ்யூ பண்ண தான் நம்ம வந்து பில்டர் வந்து கூப்பிட்ருக்காரு நம்மளை. அதனால் இந்த வீடை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. எவ்வளோ ஒரு கிராண்டியரான ஒரு பெரிய ஒரு கேட் போட்டிருக்காங்க பாருங்கள். கேட்டை திறந்த உடனே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தான் நம்ம பார்ப்போம். கார் பார்க்கிங் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம். இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொஞ்சம் போட்டிருக்கேன். எதனாலனா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க, உங்கள் வீடெல்லாம் அழகழகாக இருக்குது ஆனால் புக்கிங் பண்ணலாம் கேட்டால் நீங்கள் வந்து முடிஞ்சிச்சின்னு சொல்கிறீங்க. அதனால் எனக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போகிறேங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் லைட் வச்சு தான் பண்ணி இப்போது வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து செட் பேக் ஏரியா எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு. மெயின் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் போட்டு உள்ளே வந்து ஒரு டீக்கில் உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கேட் போட்டுருவாங்க. இப்போ வந்து போடாமல் இருக்காங்க டோரு. இப்போ வேணும்னா நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்கள் ஸ்டைலில் எதனா பிள்ளையார் போட்டது, அது மாதிரி பிள்ளையார் பெருமாள் முருகர் வச்சா மாதிரி வேணும்னாலும் டோர் வந்து பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹாலோட நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x16 சைஸில் ஹாலு. மேலே வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே வந்து டிவி யூனிட் வச்சு தருவாங்க. இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தாங்க, 98 lakhs. அதனால் நீங்கள் வந்து ஃபர்னிஷ் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அதுக்கு ஸ்டைல் வந்து டிசைன்லாம் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ பாருங்கள், அந்த சைடில் இருக்கிறதாவும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. அதுலேயும் வந்து வீடு வேணாலும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இது வந்து கிச்சனு. கிச்சனோட செட் பேக் ஏரியா தாங்க பார்க்குறோம். எவ்வளோ சூப்பராக செட் பேக் ஏரியா இருக்குது பாருங்கள். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x13 சைஸில் இந்த கிச்சனோட சைஸ் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3-bedroom வில்லா தாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான், ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் பாருங்கள், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஹாலோட ஃபுல் சைஸ் இந்த இருந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி கொடுத்து இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இன்வெர்டர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8x7 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து போனீங்கன்னா மாடிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து SS-ல ரெயில் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிளாஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கனாலும் இங்கேயும் ஒரு ஹால் டைப்பில் இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது ஹால் டைப்பு. இங்கேயும் டிவி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x16 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8x7 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு பால்கனி. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் 2 balconies கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு பால்கனி. இதுவும் நம்ம கட்டுற வீடு தான்.
பேக்கில் ஒரு பால்கனி. இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு, இதுலேயும் ஒரு பால்கனி இருக்குங்க. இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12x12 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது, பாருங்கள் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் இது. இப்போ வந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இது இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட ஃபுல்லாக வந்து வீடியோ தாங்க, ஃபுல் வியூ தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். இது பக்கத்துலேயே கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். நம்ம கையில் ஒரு 40 lakhs ஒரு 1.5 crores வரைக்கும் நம்ம கையில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. புது வீடு இருக்குது, ரீசேல் வீடு இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான எல்லா தகவலும் நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ ஏன் தயங்குறீங்க? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அன்பு பாரதி.